precedent என்னனா எதிர்காலமும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு இந்த சீடுக்குள்ள இருக்கு. அதான் சொல்ல வரேன், இந்த சீடுக்குள்ள முழு எதிர்காலமும் உள்ள இருக்கு. அப்படித்தான் எனக்குள்ள இருக்கிற இந்த கிறிஸ்துவின் சீடுக்குள்ள முழு எதிர்காலமும் பரலோகம் வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. எத்தியோப்பியன் தன் நிறத்தை மாற்ற முடியாது, காரணம் வித்து கொடுத்த சொத்து அது. அப்படித்தான் தேவனுடைய வித்து நமக்குள் வந்த பிறகு இந்த ஆவிக்குரிய மனிதனின் உருவத்தை எதுவும் மாற்ற முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஈவன் சின் கேனாட் டேமேஜ் யுவர் இன்னர் அண்ட் அவுட்டர் இமேஜ் ஆஃப் காட். ரூபம் சாயல் ரெண்டு கொடுக்குது வித்து. உங்க அப்பா உங்களுக்கு ரெண்டு கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாரு சொல்லுங்க. அவர் மூஞ்சையும் கொடுத்துட்றாரு, அவர் கேரக்டரையும் கொடுத்துரு. அப்பன மாதிரியே திருட்டு போய் முழிக்கிறான் பாருங்க. பிறந்தவனே சொல்லிடுறாங்க, பிறந்தவனே எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ஆமாம், அது பழைய பெருசு தான் பார்த்து கரெக்டாக சொல்லிருக்கு. அது கிளவியல் தான், கிழவர்களை விட கிளவியல் தான். இவன் அப்பன மாதிரி இருக்கான், அவங்க அம்மா மாதிரி இருக்கிறான், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ முகத்தையும் கொடுத்துட்டா எல்லாம் கொஞ்ச நாளில் அந்த கேரக்டர் கேரக்டர் இனிமே வருமா, இனிமே வெளிப்படுமா? இப்போ ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, இது ஒன்றும் பொய் சொல்லலை. பொய் சொல்லுமா சொல்லாதா? சொல்லும். இப்போ ஏன் சொல்ல மாட்டேன்து? அது பேச தரல, சொல்ல மாட்டேன்து. இப்போ இதை பேச போகிறேன். அதுக்கப்புறம் ஹவு த ஜீன் டெவலப்ஸ் இட்ஸ் கேரக்டர். ஆ, ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பிள்ளை நல்லவனா கெட்டவனான் எப்படி சொல்லலாம்? செயலை பார்த்தா சொல்லலாம், இல்லை சீடை பார்த்தா சொல்லணும். உள்ளுக்குள்ளே சாஃப்ட்வேர் இருக்குது. ஆ, ஆனால் ஆமாம், அது ஒரு பிள்ளை அப்படியே தவழ்ந்து இப்படியே படுத்து கிடக்கு, டக்குன்னு இப்படி யோசிக்குது, எந்திரிச்சு நடந்தால் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க, இப்போ இப்படி படுத்துக்கிட்டே இருப்பான்டான், இப்படியே தவழ்ந்துக்கிட்டே இருப்போம், அப்போ தான் இல்லாட்டி நம்ம ஸ்கூலுக்கு இழுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படி யோசிக்க. இன்னொரு சொல்ல வந்து கக்க கக்கல் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, இல்லை வெங்காயம் விலை ஏறி போச்சு, எங்கள் அப்பா வெங்காயம் வாங்குறது நிப்பாட்டிட்டாரு, ஸ்கூல் ஃபீஸ் ஏறிச்சு, ஆனால் என்ன ஸ்கூலை விட்டு மட்டும் நிப்பாட்டவே மாட்டேன்றா. உள்ள இருக்க சீடு நீங்கள் சொல்லியே தரணும், உங்களை மாதிரியே சிந்திச்சிருவாங்க கரெக்டாக. இந்த சீடுனா என்னன்னா எதிர்காலமும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு இந்த சீடுக்குள்ள இருக்கு. அதான் சொல்ல வரேன், இந்த சீடுக்குள்ள முழு எதிர்காலமும் உள்ள இருக்கு. அப்படித்தான் எனக்குள்ள இருக்கிற இந்த கிறிஸ்துவின் சீடுக்குள்ள முழு எதிர்காலமும் பரலோகம் வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. In my seed, everything is determined. God's seed is in me. தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறது. அந்த வித்துக்குள்ளாக என் முழு எதிர்காலமும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு முடிக்கப்பட்டு இருக்கிறது. இனிமே அந்த சீடு என்ன செய்யும்னா, அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த சீடுக்குள்ள எதெல்லாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கோ அது அப்படி நடந்துடும். ஆமா, இவங்க அப்பா டாஸ்மாக் போறவனா இருந்தா அவன் தவழ்ந்துகிட்டு தான் இருப்பான், இரியா கொஞ்ச நாள் எந்திரிச்சு நடந்துக்கிறேன். அவன் எந்திரிச்சு நடந்தானோ நேரம் பாஸ் மார்க் போட்டு டாஸ் மார்க் போயிடான். என்னன்னா வந்து அந்த சீடுக்குள்ள ஏற்கனவே இருக்குது. When the knowledge increase, அந்த சீடு தன்னோட ரியாலிட்டியை வெளியே கொண்டு வரும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன், அது வந்த பிறகு அவன் பாவி அல்ல, அது செய்வதற்கு முன்பாகவே அவன் பாவி. அப்படித்தான் உங்களிடம் வந்து நல்ல குணங்கள் வெளிப்பட்ட பின்பு நீங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்கள் பரிசுத்தவான்கள். ஏனென்றால் உங்கள் வித்து பரிசுத்தத்தின் வித்தாக இருக்கிறபடினாலே செயல்கள் வெளிப்படுவதற்கு முன்பாகவே நீங்கள் பரிசுத்தவான்களாகத்தான் இருக்கிறீர்கள். அது வெளியே வரல, அவ்வளவுதான். சார், 1990 முன்னாடி எனக்கு பிரசங்கம் பண்ணுவேன் எனக்கே தெரியாது, ஆனா எனக்குள்ள பிரசங்கிக்க கூடிய ஒரு கிருபை அந்த வித்துக்குள்ள இருந்துருச்சு. 90 தாண்டே அது வெளியே வருது. 90 தான். அப்ப எங்க இருந்துச்சு? எனக்குள்ளதான் இருந்துச்சு. அப்புறமேட்டு 2000 வரைக்கும், 99 வரைக்கும் எனக்கு எழுதுவேன், நான் எழுதுற வார்த்தைகள் மற்றவங்களை வந்து உயிர்ப்பிக்கும்னு எனக்கே தெரியாது. ஆனால் எழுத ஆரம்பித்த பிறகு அநேக மாற்றங்களை ஜனங்களுக்குள் பார்த்தேன். இப்போ எழுதக்கூடிய அந்த திறமை எப்போ எனக்குள்ளே வந்துச்சு?
அது ஏற்கனவே இருந்துச்சு, ஆனால் 2000 தாண்டும்போது வெளிப்படுகிறது. இன்னும் எனக்குள் வெளிப்படாத பல விஷயங்கள் என் வித்துக்குள் இருக்கிறது, நாளை அவைகள் வெளிப்படும். வெளிப்படும் போது உலகம் பார்க்கிறது, வெளிப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் என் வித்திலே அதை பார்க்கிறார். கையத்தட்டு ஆமென், ஆமென்.